வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து இனங்கள் மற்றும் மதங்கள் சமமாக கருதப்படும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வீண்விரயம் மற்றும் ஊழலை தவிர்த்து சிறந்த செயல்திறன் மிக்க பெருகை செயற்பாடுகள் நாட்டிற்கு அவசியம் பசில் ராஜபக்ச. மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை நான் செயற்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது. ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 5975 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தி எண்ணற்ற உயிர்களை காப்பாற்ற புதிய சிகிச்சை முறையான பிளாஸ்மா சிகிச்சை அங்கீகாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். தமிழக வீரர் மாரியப்பன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உட்பட 5 பேருக்கு ராஜீவ் காந்தி கோல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். மகா சங்கத்தின் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளுக்கு மத்தியிலேயே அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வடமேல் மாகாண மகாசங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். குருநாகல் மாவட்ட வேட்பாளராக களமிறங்கிய தனக்கு கடந்த பொது தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு குருநாகல் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள மதகுருமார்கள் மற்றும் பொதுமக்கள் செய்த அர்ப்பணிப்பிற்கு இதன்போது பிரதமர் நன்றி தெரிவித்தார். அதே போன்று நாட்டில் எதிர்கால திட்டங்களை மகாசங்கத்தின் ஆலோசனை மற்றும் அறிவுரையின் பேரில் செயற்படுத்துவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெளிவாக கூறியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். அனைத்து இனங்களையும் மதங்களையும் சமமாக நடத்துவதிலும் அரசியலமைப்பில் பௌத்த மதத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தை பாதுகாப்பதிலும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வடமேல் மாகாணத்தில் காணப்படும் நீர் பிரச்சினை, காட்டு யானைகளின் பிரச்சினை மற்றும் பிற அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்து ஆராய்ந்து மக்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துவதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராகவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் என்ற ரீதியில் வடமேல் மாகாணத்தின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு உள்ளூர் அரசாங்க பிரதிநிதிகளை தொடர்பு கொண்டு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்தார். வேல்விரியம் மற்றும் ஊழலை தவிர்த்து சிறந்த செயற்திறன் மிக்க பெருகு செயற்பாடுகள் நாட்டுக்கு அவசியம் என்று பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு சம்பந்தமான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிறுவனத்தின் தலைமைத்துவம் மாற்றமடைந்த போதிலும் நிலையான அபிவிருத்திக்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடைமுறையில் மாற்றம் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அலரி மாளிகையில் இலங்கை கணக்காளர்கள் சேவை சங்கத்தினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சமூக பொருளாதார அழுத்தங்களை ஆராயும் நடைமுறைக்கு அமைவாக அரசு நிர்வாகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அதற்காக தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல், வருமானத்தை அதிகரித்தல், ஏற்றுமதியை விருத்தி செய்தல் உள்ளிட்ட பொருளாதார சமூக அபிவிருத்தி இலக்குகளை கொண்ட அபிவிருத்தி திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு சம்பந்தமான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராகிய நான் தான் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் வடபகுதி தொடர்பில் பேசக்கூடியவராக இருப்பதோடு அதனூடாக வடக்கின் அபிவிருத்தி திட்டங்களை முடிந்த வகையில் செயற்படுத்துவேன் எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தொடர்பில் நான் மிகுந்த கரிசனையோடு உள்ளதோடு அம்மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் எனது பலத்தை பிரயோகித்து அம்மக்களின் பிரச்சினைகளை இலக்குப்படுத்துவேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு பயனடையக்கூடிய திட்டங்களாக செயல்படுத்துவதோடு குறித்த திட்டங்களை நான் செயல்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் சுயலாப அரசியல் கூட்டுகளால் தடுக்கப்பட்டதோடு மக்கள் எதிர்பார்க்கும் அபிவிருத்திகள் உரிய மக்களுக்கு சென்றடையவில்லை. இம்முறை தேர்தலில் வடமாகாணத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 2 ஆசனங்கள் மக்கள் வழங்கியுள்ளார்கள். இதன் மூலம் இருப்பதை பாதுகாத்து முன்னோக்கி செல்வதே எமது நிலைப்பாடாகும். தற்போது
முன்பு நடைபெற்ற தேர்தலில் தமிழ் மக்கள் சட்டியில் இருந்ததை அடுப்பில் விழ வைத்து விட்டார்கள். ஏனெனில் சில தமிழ் அரசியல் கட்சி மக்களுக்கு தேவையானது எது என சிந்திக்காமல் விதண்டாவாத பேச்சுகளால் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றவற்றை கூட இழக்கக்கூடிய நிலைக்கு இட்டு செல்கின்றார்கள். இந்த நிலையில் இவ் அரசியல்வாதிகள் தொடர்பில் தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் விழிப்படையாமல் விட்டால் அதன் விளைவுகளை மக்களை ஏற்றுக்கொள்ளும் நிலை உருவாகிவிடும். 19வது திருத்தச் சட்டம் நீக்கப்பட்டு 20வது திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. இந்த திருத்தத்தின் மூலம் அரசாங்கத்தை நடத்தி செல்வதற்கு தடையாக இருந்த விடயங்கள் நீக்கப்பட்டு புதிய விடயங்கள் உட்சேர்க்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கிலிருந்து புதிய தலைவர்களை தமிழ் மக்கள் தெரிவு செய்துள்ளதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதி இல்லை என்பது உறுதியாக இருக்கின்றது. அத்துடன் அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் வடக்கு பிரதேசங்களுக்கும் கொண்டு செல்லப்படும் என கல்வி அமைச்சர் ஜி எல் பிரிஸ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது தேர்தலில் வடக்கு மக்கள் அதிகாரத்தை ஒரு கட்சிக்கு மாத்திரம் வழங்காமல் பிரித்து வழங்கியிருப்பதை காண முடிகின்றது. இதனால் வடக்கில் அரசியலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. வடக்கில் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமாகும். தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பாக தங்களுக்கு மாத்திரம்தான் கதைக்க முடியும் என கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் தெரிவித்து வந்தது. ஆனால் தற்போது அவ்வாறு தெரிவிக்க முடியாது. பொது தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாத்திரம் அதிகாரத்தை வழங்க வேறு கட்சிகளின் தலைவர்களை தெரிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக சி வி விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மட்டக்களப்பில் பிள்ளையான், அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து அங்கயன் ராமநாதன் இருக்கின்றார். அதன் பிரகாரம் தமிழ் மக்கள் பொறுப்புகளை பிரித்து வழங்கி இருக்கின்றார்கள். அதனால் தமிழ் மக்களின் இந்த மாற்றத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை வடக்குக்கும் கொண்டு செல்வோம். அபிவிருத்தி திட்டங்கள் தெற்குக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதொன்றல்ல. குறிப்பாக எனது கல்வி அமைச்சின் பாடசாலை அபிவிருத்தி திட்டங்களை வடக்கு பிரதேசத்துக்கும் கொண்டு செல்வோம். வடக்கும் எமது நாட்டின் ஒரு தொகுதி. அதனால் அபிவிருத்தி வேலை திட்டங்களை தெற்கில் போன்று வடக்கில் பிரதேசங்களிலும் மேற்கொள்வோம். அதனால் அனைவருடனும் இணைந்து செயற்படவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்காக அனைவரது ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம் என்றார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் தரப்பான இலங்கை பொதுஜன முன்னணி கட்சியில் வடக்கு கிழக்கில் போட்டியிட்டவர்களில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு தமிழ் வேட்பாளராக நான் இருக்கிறேன் என்று தபால் சேவைகள் மற்றும் வெகுஜன ஊடக தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். எனது வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி இல்லை. ஏனென்றால் வடகிழக்கில் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு உரிமையும் பெற்றுக் கொடுக்காமல், அபிவிருத்திகளையும் பெற்றுக் கொடுக்காமல், தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்காமல், தொடர்ந்தேச்சியாக பல தசாப்தங்களாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எனது வெற்றியின் ஊடாக மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர். நானும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் வழியில் சென்றவன்தான். அந்த கட்சியில் 2015 மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை நான் பெற்றிருந்தேன். ஆனால் எங்களுக்கு வாக்களித்து எங்களை நாடாளுமன்றம் அனுப்பிய மக்களுக்கு அந்த மக்கள் எதிர்பார்த்த தீர்வையோ அபிவிருத்தியையோ அந்த கட்சி ஊடாக எதையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. வெறுமனே அரசாங்கத்தை பாதுகாத்தது ஒன்றுதான் மிச்சம். அதனால் அந்த வழி பிழையான வழி என்பதனை உணர்ந்து ஆளும் தரப்போடு சில நிபந்தனைகளை, ஒப்பந்தங்களை நாங்கள் முன்வைத்து கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஆதரவு அளித்தோம். அதன் பிரகாரம் வடக்கு கிழக்கில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவுடனும் நாட்டிலுள்ள பெரும்பான்மை மக்களின் ஆதரவுகளுடனும் கோட்டபாய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அதற்கு பிறகு கிழக்கு மாகாணத்தில் எங்களுடைய அரசியல் பயணத்தை ஒரு தனித்துவமான பாதையில் கட்டியெழுப்பினோம். 70 வருடங்களுக்கு மேற்பட்ட அரசியல் வரலாற்று பின்னணியை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீண்டகால வரலாற்றை கொண்ட அரசியல் கட்சிகளோடு போட்டியிட்டு நாங்கள் பொது தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளோம். அத்தோடு எங்களுக்கு பாராளுமன்ற பிரதிநிதி இல்லை என்று அம்பாறை தமிழ் மக்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு செய்தியை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை என்று நாங்கள் பிரித்து பேசியதே இல்லை. அம்பாறை, திருகோணமலை தமிழ் மக்களுக்காக நான் 24 மனத்தியாலமும் என்னுடைய உயிரையும் கொடுத்து சேவையா தயாராக இருக்கின்றேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த நாட்டிற்கும் நான் சேவையாற்றுவேன். நீண்ட காலமாக கிழக்கில் புரியோடி காணப்படுகின்ற எமது மக்களுக்குரிய பிரச்சனைகளை இந்த நாட்டிலுள்ள அமைச்சர்களின் உதவியுடன் நான் சேவையாற்ற தயாராக உள்ளேன். இந்த அரசியல் பயணத்தில் இந்த பொறுப்பை நாங்கள் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் பாதுகாக்க வேண்டும். இது மக்கள் எங்களுக்கு தந்த பிச்சையாகத்தான் பார்க்கிறேன். நிச்சயமாக நாகரிகமான, பண்பான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இந்த மாகாணத்தில் கட்டியெழுப்பி மக்களுக்கு நல்ல சேவையாளர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்.
பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் சாதித்தது போன்று வருகின்ற காலங்களில் மாகாண சபை, உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் சரியான கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த மட்டங்களிலும் நாங்கள் சேவைகளை செய்ய திட்டங்களை போட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அண்மையில் மின் விநியோகம் தடைப்பட்டமை குறித்து ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இன்று கையளிக்கப்படவுள்ளது. அதற்கமைய குறித்து அறிக்கை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் டலஸ் அழகப்பெருமவிடம் இன்று திங்கட்கிழமை கையளிக்கப்பட உள்ளது. தவறுதலான செயற்பாட்டின் காரணமாக மின்சார துண்டிப்பு ஏற்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த குழு நேற்று முன்தினம் பத்திரமுல்லை பெலவத்தையில் உள்ள இலங்கை மின்சார சபைக்கு விஜயம் செய்து ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தது. இதனையடுத்து இறுதி செய்யப்பட்ட குறித்த அறிக்கை அமைச்சர் அழகப்பெருமவிடம் கையளிக்கப்பட உள்ளது. இதேவேளை மின் துண்டிப்புக்கு மின்சக்தி அமைச்சு பொறுப்பு கூற வேண்டும் என்று உறுதியானால் செவ்வாய்க்கிழமையிலிருந்து மின்சக்தி அமைச்சிற்கு வேறு ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படுவார் என அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்வு இலங்கையில் முதல் தடவையாக பதிவாகும் எனவும் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை முறையையும் தற்போதுள்ள விகிதாசார பிரதிநிதித்துவ முறையையும் நீக்குமாறும் தேசிய கூட்டு அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பல திருத்தங்கள் மூலம் அரசியலமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏராளமான ஏற்பாடுகளை நீக்குவதற்கான உறுதிமொழியை அரசாங்கம் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்திய குறித்த அமைப்பு மாகாண சபைகள் ஒழிக்கப்படாது என்று நீதியமைச்சர் அலி சப்ரி வெளியிட்ட கருத்து குறித்து கவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அந்த அமைப்பின் இணைத் தலைவர்களான ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கேர்னல் அனில் அமரசேகர மற்றும் முன்னாள் போலீஸ் அதிகாரி கே எம் பி கொட்டகதனிய 3 ஆண்டுகளாக இந்த மாகாண சபைகள் இல்லாமல் இருக்கிறோம். மாகாண சபைகள் இந்த நாட்டால் வாங்க முடியாத வெள்ள ஜானைகள் போன்ற ஒன்றாகும். 13வது திருத்தம் மாகாணங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் இனக்குழுக்களை உருவாக்குவதற்கு வழங்குகிறது என தெரிவித்துள்ளனர். தற்போதைய நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை உள்ளமையினால் மாகாண சபை முறையை ரத்து செய்ய முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்தோடு தற்போதுள்ள விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை நீக்கிவிட்டு 1978க்கு முன்னர் இருந்ததை போன்று தேர்தல் முறைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் கோரியுள்ளனர். ஒரு புதிய அரசியலமைப்பு ஏற்பாடாக நாட்டின் அரசியலமைப்பு கட்டமைப்பை உடனடியாக மறுசீரமைக்க இந்த அரசாங்கத்தின் அனைத்து வளங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்றும் இதுவே இந்த அரசாங்கத்தை பதவிக்கு அமர்த்த வாக்களித்த அனைத்து மக்களின் விருப்பம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேற்கூறிய திருத்தங்களால் ஏற்பட்ட வரலாற்று அநீதிகள் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ளதாகவும் எனவே ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் புதிய அரசியலமைப்பு ஏற்பாட்டை தயாரிப்பதில் அரசாங்கத்திற்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் தேசிய கூட்டு அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பஹ்ரைனில் சிக்கியிருந்த இலங்கையர்கள் குழுவொன்றோ நாடு திரும்பியுள்ளது. குறித்த இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் சிறப்பு விமானம் ஒன்று பயன்படுத்தப்பட்டதாக பஹ்ரைனில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. 176 பயணிகளுடன் குறித்த விமானம் ஒன்று பிற்பகல் மனாமா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக பஹ்ரைனில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாடு திரும்பியவுடன் குறித்த அனைவரும் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து குறைவடைந்த ரயில் திணைக்களத்தின் 4 ஆண்டு வருமானம் தற்போது படிப்படியாக அதிகரித்து வருகின்றது என ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் டிலந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 4 ஆண்டம் தூர பயண சேவையை பயன்படுத்தும் பயணிகள் மூலமே அதிகளவான வருமானத்தை ரயில்வே திணைக்களம் பெற்று வருகிறது. கடந்த காலத்தில் குறைந்து காணப்பட்ட தூர பயணிகளின் வருகையானது தற்போது படிப்படியாக மீண்டு வருகின்றது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு முன்னரான காலப்பகுதியில் ரயில்வே திணைக்களத்தின் 4ஆண்டு வருமானம் 16 முதல் 18 மில்லியன் ரூபாவுக்கு இடையில் காணப்பட்டது. ஆயினும் கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து அதன் வருமானம் ஆரம்ப கட்டத்தில் 5 மில்லியன் ரூபாவாக குறைவடைந்த நிலையில் தற்போது ரயில்வே திணைக்களத்தின் 4ஆண்டு வருமானம் 6.18 மில்லியன் ரூபாவுக்கு இடையில் காணப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் நேற்று மாலை மன்னார் ஆயர் இல்லத்திற்கு சென்று சந்தித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனுடன் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்ரப் முது நபீன் சென்றிருந்தார். இதன்போது குறித்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிநேகபூர்வமாக சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையுடன் கலந்துரையாடியுள்ளனர். குறித்த கலந்துரையாடலின் போது மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஆண்டனி விக்டர் சோசை அடிகளார் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.